வணக்கம். இது நம்ம ககிலியா சேனல். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாலே மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை அதிகப்படுத்த நாம் நமக்கு பிடித்த கோயில்களுக்கு போய் வணங்குவோம். அதுபோல தான் நாங்களும் 3 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தோம். வாங்க, இந்த காணொளி மூலமாக கோயிலை சுற்றி வந்து கடவுளை வணங்குவோம். புத்தாண்டுனா அதிக மக்கள் கூட்டம் பார்க்க முடியும். இது அடுத்த நாள் ஏகாதசியும் கூட. அதனால கோயில் நல்ல விசேஷமாக காணப்பட்டது. அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கடை வீதிகளை பார்த்துட்டே நடந்தோம். கோயிலில் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப சாமி பக்தர்களும் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. புத்தாண்டு அதிகமாக காலையில் போனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால சாயங்காலம் போகலான்னு நினச்சோம். ஆனால் சாயங்காலமும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இது கோயிலில் விளக்கு பூஜை செய்தவங்களுடைய தகவல். இது இந்த கடைகள் எல்லாம் கோயிலுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நம்ம வாங்கிக்கலாம். பொம்மைங்க, பூச்சி சாமான் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி புத்தாண்டு. புத்தாண்டும் அடுத்த நாள் ஏகாதசியும் இப்படி அடுத்தடுத்து பண்டிகையினால் கோயிலை பார்க்கவே அவ்வளவு அழகு. ஜென்ரல் கியூ மூவ் ஆகுது. இது முடிஞ்சோடனே நாம் உள்ளே போய் பார்க்கலாம். கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா.
கோயிலுக்கு வந்தவங்க சாமி தரிசனத்துக்காக லைனாக காத்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணா குருப்பா. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது கோயிலுடைய முன்வாசல். கிருஷ்ணா குருப்பா. Thank you.
இதுதான் கோயில் தரிசனத்துக்கான பொது கியூ. அடுத்தது நாம வந்தது மம்மியூர் கோயிலுக்கு. வாசல்ல உள்ள கணபதியை வணங்கிட்டு கோயிலுக்குள்ள போலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது சிவன் கோயில். இதுதான் கோயிலோட முன்வாசல். இங்க நின்று பார்த்தாலே நம்ம சுவாமியை வணங்க முடியும். புத்தாண்டுக்கு அடுத்த நாள் ஏகாதசின்றதுனால இங்க விசேஷ பூஜைகளுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா. மம்மியூர் கோயிலேருந்து கிளம்பி கடைவீதியை வழியாக நடந்து ஆட்டோ பிடிச்சிட்டு அம்மன் கோயில், அதாவது போத குளங்கத பகவதி அம்மன், அங்கே நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் கோதகுளங்க பகவதி அம்மன் கோயில். வாங்க அப்படியே கோயிலுக்குள்ள போகலாம். சாயங்காலம் பூஜைக்கு முன்னாடி இது போல கோயிலை சுத்தி சுற்று விளக்கு ஏத்துவாங்க. நாம கொஞ்சம் தாமதமா வந்ததுனால அதை பார்க்க முடியல. இப்ப கோயிலுக்குள்ள போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே சுத்தி வந்துடலாம்.
கோயிலில் விளக்கு ஏற்றினா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. கோயிலை சுற்றி உள்ள இந்த சுற்று விளக்கு ஏற்றும்போது நாம் கேட்டாலும் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம லேட்டாக வந்ததுனால அதை செய்ய முடியலை, ஆனாலும் கோயிலை சுற்றி வந்துடலாம். இது ஐயப்ப சுவாமி சன்னதி. இதுதான் கோயிலோட முன்வாசல். இந்த புத்தாண்டு தொடக்க பக்தி பயணத்தில் எங்களோடு சேர்ந்து இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. நல்ல தொடக்கமே பாதி வெற்றியை தேடி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மன நிம்மதியோடு நாம் வீட்டுக்கு போவோம்.